இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இஸ்லாத்தை சொல்லி சொக்க தங்கங்களாக ஒவ்வொரு தோழர்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கி பத்ரு போர்க்களத்திலே கொண்டு போய் நிறுத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரணிகளுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் வீர உரை ஆற்றவில்லை, படைத்தவர்களிடத்திலே கையேந்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், நடக்க போகிற போரில் எனது தோழர்களுடைய எண்ணிக்கை உனக்கு நல்ல தெரியும், எதிரிகளுடைய பலம் என்னை காட்டிலும் நீ அறிந்தவன் யா அல்லாஹ். இந்த படை நாளைய தினம் எதிரிகளை மோதுகிற பொழுது இந்த படைக்கு நீ வெற்றி கொடுக்காவிட்டால் உன்னை வணங்க இந்த சமுதாயத்தில் ஆளே இருக்காது யா அல்லாஹ் என்று படைத்தவனை மட்டுமே விசுவாசம் செய்து, படைத்தவனுக்காக வேண்டி மட்டுமே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்து, படைத்தவனை நோக்கியே குடும்பம் குடும்பமாக வந்த ஒரு முன்னூற்று சொச்சம் தோழர்களோடு கொண்டு போய் நிறுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள். என்ன நடந்தது என்று முஸ்லிம்களாகிய உங்களுக்கு தெரியும். எங்கிருந்து வந்தது அந்த பலம்? யாரு கொடுத்த பலம்? அந்த பலம் நாம் நினைக்கிறோம் லட்சத்திற்கு மேல், ஐநூறுக்கு மேல், ஆயிரத்திற்கு மேல், ஐயாயிரத்திற்கு மேல், பத்தாயிரம், ஐம்பதாயிரம், ஒரு லட்சம் என்று கூட்டத்தை திரட்டி அரசாங்கத்தை பயமுறுத்தி உரிமைகளை கேட்க முடியும் என்றால் கூட்டத்தை கூட்டலாம், பொருளாதாரம் செலவாகும், அமைப்புக்கு கொஞ்சம் அந்தஸ்துகள் உயரலாம், காரியம் நடக்காது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், காரியம் நடக்க வேண்டுமானால் அங்கே கூடிய அந்த ஒரு லட்சம் பேரும் அல்லாஹுவை மட்டுமே நம்புகிற கூட்டமாக இருக்க வேண்டும், அவனை மட்டுமே சார்ந்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும், அவனையும் வணங்கி அவனால் படைக்கப்பட்டவர்களையும் வணங்கி கூட்டம் சேர்த்தினால். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அல்ல, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அல்லாஹ் சொன்னானா இல்லையா, இணை வைத்தலோடு ஏக இஸ்லாத்தோடு ஈமானோடு இணை வைத்தலையும் கலக்காவிட்டால் தான் அபாயமே தவிர பாதுகாப்பை தவிர, கலந்தாலோ அது பாதுகாப்பு கிடையாது. மக்களிடத்திலே போய் பாதுகாப்பை தேடி, மக்களிடத்திலே போய் தம்முடைய தேவைகளை தேடி, மக்கள் சக்தியை காட்டித்தான் ஒவ்வொரு காரியங்களையும் சாதிக்க முடியும் என்றால் அல்லாஹ் கைவிட்டு விடுவான். அப்படியே நீங்கள் நகர்ந்து செல்ல வேண்டியதுதான். அல்லாஹ் கைவிட்டு விட்டால் 650 கோடி மக்கள் திரண்டு வந்து நமக்கு உபகாரம் செய்தாலும் ஒன்றுமே நடக்காது. அல்லாஹ் உதவி செய்ய நாடினால் ஒபாமா வல்ல, ஒபாமாவுடைய வாப்பாவே வந்தாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் அவனிடத்திலே தான் உண்டு. அப்படிப்பட்ட ரஹமான் சொல்லுகிறான், வலிமைக்கு மேல் வலிமை வேண்டுமா? உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? அச்சம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், மனசஞ்சலப்பு இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டுமா? எல்லாம் நான் தருவேன், நான் தந்தால்தான் அது நடக்கும். உங்களுக்கு அதை நான் தருவதாக இருந்தால் படைப்புகளை வணங்காதே, படைத்தவனை மட்டுமே நீ வணங்கு, என்னை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய். உன்னுடைய சுஜூத், உன்னுடைய அறுத்து பலியிடுதல், உன்னுடைய நேர்ச்சை, உன்னுடைய தொழுகை, உன்னுடைய நோன்பு, உன்னுடைய அனைத்து வகையான வணக்க வழிபாட்டையும் எனக்கு மட்டுமே செலுத்தி என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். அதை செய்தால் உனக்கு தருவேன் என்று சொல்கிறான். வானவரை அனுப்பி உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறான். 61வது அத்தியாயம் 14வது வசனம். இந்த வசனத்தில் எவ்வளவு அற்புதமாக சொல்கிறான் தெரியுமா அல்லாஹு தஆலா? பகைவர்கள் பார்த்தால் உங்களை பயப்படுகிற அளவுக்கு என்னிடத்தில் ஒரு மறைமுக உதவி உண்டு, அது வேண்டுமா என்று கேட்கிறான். எதிரிகள் பார்த்தாலே, உங்களை பார்த்தாலே பயப்படுவார்கள். எண்ணிக்கையை வைத்தல்ல, அல்லாஹ்வுக்கு எண்ணிக்கை தேவை அல்ல. எதிரிகள் பார்த்தால் உங்களை பயப்பட வேண்டுமா? பகைவர்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டுமா? ராணுவ பீரங்கி அல்ல, ஏவுகணைகள் அல்ல, எதுவானாலும் அந்த ஏகனுக்கு முன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நான் நிரூபிக்க வேண்டுமா? எதிரிகளுடைய கண்களுக்கு மட்டுமே உங்களுடைய பலம் தெரிகிற மாதிரி நான் செய்யவா? அல்லாஹு தஆலா 61வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ஆயத். எந்த திருக்குர்ஆன் நம்முடைய வேதம் என்று சொல்லுகிறோமோ, எந்த திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்று சொல்லுகிறோமோ, எந்த திருக்குர்ஆனுடைய வாசகம் உண்மை என்று பிற மதத்தவர்களுக்கு நாம் போதிக்கிறோமோ, அந்த அல்லாஹ் சொல்லுகிறான் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில், பகைவர்களுக்கு எதிராக உங்களுக்கு நான் உதவி செய்வேன், நல்லறங்களை செய்யுங்கள், என்னை மட்டுமே வணங்குங்கள், என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படி இந்த சமுதாயம் மாறினால், மாறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் போராடினால் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்த முடியும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு முன்மாதிரி, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு முன்மாதிரி. 24வது அத்தியாயம் 57வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் நினைவுபடுத்துகிறான்,
அல்லாஹ் சொல்கிறான், லா தஹ்சபன்னல் லதீன கஃபரூ முஅஸ்ஸீன ஃபில் அர்ல், இந்த பூமியில் இறை நிராகரிப்பாளர்கள் உங்களை வெற்றி அடைந்து விடுவார்கள் என்று நீங்கள் எண்ணவே வேண்டாம். அவன் மீடியா பலம் உள்ளவனாக இருந்தாலும், ஆட்சி பலம் உள்ளவனாக இருந்தாலும், ஆள் பலம் உள்ளவனாக இருந்தாலும், அதிகார வர்க்கத்தில் அவர்கள் இருந்தாலும், ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. நபியே, அப்படி நீ ஒருபோதும் என்ன வேண்டாம், இறை நிராகரிப்பாளர்கள் ஒருபோதும் உங்களை வென்றெடுத்து உயர்த்தி நிறுத்த முடியாது, அது நடக்காது. நடப்பதை போல் தெரியுமே தவிர அது மாயை என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது எப்பொழுது வரும்? படைப்புகளை விட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி இந்த சமுதாயம் திரும்பினால் மட்டும்தான் வரும், இல்லாவிட்டால் வராது. அதற்கு பாடுபட வேண்டும் நாம் ஒவ்வொருவரும், அதற்கு உழைக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும். மனிதர்களில் ஒரு கூட்டம் உண்டுமாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையே அர்ப்பணம் செய்கிற மக்கள் அந்த மக்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த கூட்டமாக இந்த மாநாட்டிலே வருகை தந்த ஒவ்வொருவரும் மாற வேண்டும். மாறினால் மட்டும்தான் விமோச்சனம், மாறினால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை உயர்த்தி காட்ட முடியும். சமுதாயம் சமுதாயம் என்று அலைந்து திரிகிற நாம் அந்த சமுதாயத்தை எப்படி உயர்த்தி நிறுத்த முடியும் என்கிற வழிமுறையை அமைப்பிலே போய் கேட்கக்கூடாது. நாம கூடி தீர்மானம் செய்து அறிவை கொண்டு பயன்படுத்தி நாம எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி கிடைப்பதை போல் கிடைக்க தெரியுமே தவிர வெற்றி கிடைக்காது. அல்லாஹ் சொல்கிறான், இதை செய் அதை தருகிறேன், அங்கே போகாத இங்கே போ, இதை செய்தால் நாசம் உண்டாகும், அதை செய்தால் வெற்றி உண்டாகும், இதை செய்தால் என்னுடைய சாபம் உண்டாகும், இதை செய்தால் என்னுடைய நேசம் உண்டாகும், அது என்னுடைய அருளுக்குரிய காரியம், இது எனது கோபத்திற்குரிய காரியம், இதை செய்தால் தூதரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பாய், அதை செய்தால் ஃபிரௌனோடு ஹாமானோடு காரூனோடு நரகத்திலே கிடப்பாய். அல்லாஹ் சொல்லுவதைத்தான் கேட்க முடியும், அவன் தான் நம்முடைய ரப். அதற்குத்தான் குரானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான், அதற்குத்தான் அல்லாஹு தஆலா வேதங்களை அனுப்பி இருக்கிறான். திருக்குறானில் அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான் தெரியுமா, இரண்டாவது அத்தியாயத்தின் 249வது வசனம். அந்த வசனம் சுப்ஹானல்லாஹ், கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் ஆலபத்து ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇத்னில்லாஹ், சின்னஞ்சிறு படைகள் எத்தனையோ படைகள் அல்லாஹ்வுடைய உதவியை மட்டுமே நாடி பெரிய பெரிய படைகளை எல்லாம் தோற்கடித்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த வெற்றி யாருக்குரிய வெற்றி? யாருக்கு கிடைக்கிற வெற்றி அந்த வெற்றி? அந்த அந்த சிறிய படையினத்தில் ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம், ஆள்பலம் இல்லாமல் இருக்கலாம், படைகள் குறைவாக இருக்கலாம், வாகன வசதி இல்லாமல் இருக்கலாம், போர் தந்திரம் கூட தெரியாமல் இருக்கலாம். கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் சிறிய படையினர்கள் எத்தனையோ பெரிய பெரிய படையினர் எல்லாம் தோற்கடித்திருக்கிறது அல்லாஹுனுடைய உதவியை கொண்டு. உண்டுமா இல்லையா? அல்லாஹுடைய உதவியை கொண்டு. அவனுடைய உதவி எப்பொழுது வரும்? அவனுடைய உதவி எப்பொழுது வரும்? அவனை மட்டுமே ரப்பாக ஒப்புக்கொண்டு, அவனை மட்டுமே முழுக்க முழுக்க சார்ந்திருந்து, அவனிடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்து, படைப்புகளை விட்டு முழுக்க முழுக்க ஒதுங்கி படைத்த அல்லாஹ்வை நோக்கி சரணாகதி அடைந்தால் அந்த உதவியும் அந்த வெற்றியும் உங்களுடைய காலுக்கடியிலே வருமே தவிர எவனுடைய காலுக்கும் செருப்பாய் தேய்ந்து நாம் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கட்சியும் உயர்த்தி பிடித்து அறிமுகம் செய்ய நாம் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தருவான், காலுக்கடியிலே வந்து விழும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எங்கே போகிறாய்? எதை செய்ய போகிறாய்? எதற்காக வேண்டி வீதியில் இறங்கி இருக்கிறாய்? எதை சாதிக்க போகிறாய்? இந்த கூட்டமெல்லாம் கூட்டத்தை நிறுத்தி என்ன கேட்க போகிறாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். கேள்வி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, படைப்புகளை வணங்காதே, படைத்தவனை மட்டுமே வணங்கு, படைத்தவனும் படைப்பினங்களும் ஒரு காலம் சமமாக முடியாது, இது அவனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். மனித சமுதாயத்தில் நிறைய துரோகங்கள் உண்டு, மனிதன் மனிதனுக்கு செய்கிற துரோகம், ஆனால் படைத்த அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம் தான் அநியாயம் தான். இன்ன சிர்கல லுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அநியாயத்திலே இருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்ற முயற்சி எடுத்து பாருங்கள், எல்லாம் தேடி வரும் நம்முடைய காலில். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான், வரும் என்கிறான்.
கொடுத்து அழகு பார்த்தான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உத்தம தோழர்களுக்கும். உண்டுமா இல்லையா? உண்பதற்கு உணவில்லாமல், உடுப்பதற்கு உடையில்லாமல், வீட்டிலே இருந்து அடித்து துரத்தி நாடு காடு செடி என்றெல்லாம் அங்குமிங்குமாக புரண்டு புரண்டு ஒரு மதீனா என்கிற ஒரு ஊருக்கு போய் தஞ்சம் புகுந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இந்த முகமது 13 ஆண்டு காலத்தை மக்காவிலே கழித்து விட்டார். மக்கா மதீனாவுக்கு இந்த முகமது வந்ததாக வரலாறே கிடையாது. ஆனால் அவர் வந்தவுடனே எப்படி இஸ்லாமிய ஆட்சி வந்தது? எப்படி வந்தது இந்த இஸ்லாமிய ஆட்சி? இந்த இஸ்லாமிய ஆட்சி எங்கிருந்து வந்தது? ஒரு நாட்டை பிடிக்க, ஒரு நாட்டினுடைய ஆதிக்க சக்தியை கைப்பற்ற, ஒரு நாட்டில் தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்த எவ்வளவு உயிர்களை பலி கொடுக்கிறான், எத்துணை ஆண்டு காலம் போராடுகிறான். ஆனால் இந்த முகமதுக்கு மதீனா வருவதற்கு முன்னதாகவே மக்கள் சிவப்பு கம்பளம் போட்டு அந்த முகமதை எப்படி இந்த மக்கள் வரவேற்றார்கள் என்றால், அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்த அழகு பார்த்தான். நான் நாடினால் ஆட்சியை தருவேன், நான் நாடினால் ஆட்சி கட்டிலே இருந்து இறக்குவேன், நான் நாடினால் பொருளாதாரத்தை தருவேன், நான் நாடினால் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன், எல்லாம் எனது கையில் உண்டு, உங்களுடைய கையில் ஒன்றும் அல்ல, நீங்கள் பலஹீனமானவர்கள்.